எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, உடல் சூடு குறையிறதுக்கு சளி, அதிகமான சளி, அதாவது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது இருமல் சளியெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப தாங்க முடியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி டயத்தில் பயன்படுத்தலாம். அது மட்டும் கிடையாதுங்க, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க அது, நீங்கள் பாருங்கள் எல்லாம். இது எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் மரத்துல எல்லாம் தொங்கிக்கிட்டு, அப்படியே தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். இது பேர் வந்து கட்டுக்கொடின்னு சொல்லுவாங்க. இது சின்ன கட்டுக்கொடி, பெரிய கட்டுக்கொடியும் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல வந்து ஹீட்டு இருக்கிறதே நார்மல் தான். ஓவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் உண்டாக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிலில் போயிட்டு வந்தால் யூரின் போக முடில அப்படி சொல்லுவாங்க, அதான் சூடு பிடிச்சது அப்படி சொல்லுவாங்க. அது நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அது மாதிரி இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொடி, அந்த கொடியை எடுத்துகிட்டு இந்த இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சாறு எடுத்து கொஞ்சமாக, அதாவது ரொம்ப எல்லாம் குடிக்க முடியாது, இது ரொம்ப ஒரு ஒரு அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உடல் சூடு ஏறுறது வந்து கம்மியாகும். அதே மாதிரிக்கே வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க இல்லையா, மாசமாக இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அவங்க இருமும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா வயிறெல்லாம் வலிக்குது, இழுத்து பிடிக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த இலையை நல்லா கழுவிட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி அந்த ஜூஸை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு பனவில்லம் அதை சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி வச்சு குடிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு குடிக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சளி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அந்த சளி தொல்லையிலேருந்து அவங்க மீண்டு வரலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு நம்ம இது கூட பனங்க வெல்லம் கருப்பட்டி அப்படி சேர்த்து சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் சூடு கம்மியாகும். அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த கொடியில் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தால் சில பேர் வந்து யூரின் போகிறப்ப மஞ்சளாக போகும். அது ஏன்னாக்கா நம்மளோட உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலே ஆகும். இப்போ இதை வந்துட்டு நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். இந்த கொடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு கூரை மேயிறதுக்கு, கூரை வீடு கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மேயிறதுக்கு இதை தான் போட்டு கட்டுவாங்களாம். இது என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காகவே தான் இது பேர் வந்து கட்டுக்கொடி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விறகெல்லாம் எடுக்க போகிறவங்க இதை போட்டு தான் நல்லா கட்டி தூக்கிட்டு வருவாங்க. நல்லா அவ்வளோ ஸ்ட்ராங், கயிறு போட்டு கட்டின அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கொடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பரவலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இது வந்துட்டு விதை போட்டு முளைக்க வைக்கிறது கிடையாது. மரத்தில் புங்க மரம், வேப்ப மரம், அந்த மரத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அப்படியே தொங்கும், முளைச்சி தொங்கும். அந்த கொடியை அந்த மரத்தை சுற்றிக்கிட்டு போகும், அப்படியே சுற்றி ஏறும். அந்த மாதிரி இது வந்து தானாக முளைக்கிறது தான். இது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க.